வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மிஸ் கிளாசிக் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வாய்ந்த தூதுவளை கீரையின் சட்னி. இந்த தூதுவளை கீரை பார்க்குறதுக்கு நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இந்த இலையில் வந்து ரெண்டு பக்கமும், அதை மேல்புறம் கீழ்ப்புறம் ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்கும்போது நல்லா முள், நம்ம கையில் குத்துற அளவுக்கு பொடி முள்ளாக இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும் இந்த முள் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது நம்ம வெறும் கையில் சிசர்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம கட் பண்ணி எடுக்கவே முடியாது. சிசர் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதனோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சளியை குணப்படுத்தும்னு இதை நிறைய பேருக்கு தெரியும். நம்ம துவையல் சட்னி இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இது வந்து மேலும் மூச்சு திணறலை சரி பண்ணும். நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். ஞாபக சக்தி அதிகரிக்கும், பசி அதிகரிக்கும். அப்புறம் குழந்தை பெற்ற தாய்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு கூட இது உபயோகப்படும். ஆனால் முறையாக இதை எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இந்த இலை வந்து ரொம்ப சூடு தன்மை வாய்ந்தது, சளிக்கு கொடுக்கறதுனால அது யூஸ்வலாக தெரியும் எல்லாருக்கும், சூடு தன்மை வாய்ந்தது. அதனால் இதை தயிர் இல்லை நெய் விட்டு கலந்து தான் சாப்பிடணும். அது முறையாக பயன்படுத்துறது தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு, தேங்காய், உப்பு, புளி. புளி வந்து கொஞ்சம் கூட தான் எடுத்துருக்கோம் நம்ம, ஏன்னா தேங்காய் வைக்கிறதுனால கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் கேஸில் சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பை வறுக்க போகிறோம். உளுத்தம்பருப்புக்கு வந்து நீங்கள் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம், தோல் உளுந்தும் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக சட்னி ரெசிபீஸில் கூட நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தோல் உளுந்தோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். அதில் இடுப்பு பலப்படுத்தும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தோல் உளுந்து இந்த மாதிரி சட்னி வகையில் சேர்த்துக்கிட்டு வந்தால் கூட இன்னும் உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்ல விஷயத்தை எந்தெந்த மாதிரி ஃபார்ம்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டே வந்துக்கலாம். உளுந்து களி, இந்த மாதிரி களியெலாம் கிண்டும் போது குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம சட்னியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, அரைச்சி கொடுத்துட்டோம்னா அது. அதனால தான் நான் இந்த வகையில் சேர்க்குறேன். நான் சிம்மிலே வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. மூணு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். காரம் ஓரளவுக்கு இருக்கணும், கரெக்டாக நார்மலாக சாப்பிட்ற காரத்துக்கு நான் மூணு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா ஒரு காஞ்ச மிளகா கூட வச்சுக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்காததுனால, சாரி, நான் தேங்காய் சேர்க்குறேன் நான், அதனால் எனக்கு மூணு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ நல்லா லைட் ப்ரௌன் ஷேட் ஆகும் இந்த உளுந்து. நல்ல வாசம் வரும், உளுந்தோட வாசனை சமாளிச்சிடும் அப்படியே வீட்டை, கம்ம கம்மன் வரும். அந்த மாதிரி நேரத்தில் இப்போ நம்ம ரெண்டு பத்தம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா துண்டுகளாக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா சட்னி இன்னும் டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் அதை சேர்த்துக்கிறது. இப்போ இந்த புளி சோலையும் சேர்த்துட்டேன் நான். இப்போ நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கோம். க்ளீன் பண்ண அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா சுருளை கிளறுங்க, சிம்மிலே வச்சு நல்லா கிளறுங்க. கிளறி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்கள். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சட்னி ரெசிபீஸில் நீங்கள் காலையில் வாரத்துக்கு ஒரு ரெண்டு சட்னி இந்த மாதிரி கீரை வகை சட்னி நீங்கள் செஞ்சு வச்சுருங்க. உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறோன்ற ஒரு திருப்தி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு குழந்தைங்களுக்கு இது பழக்கமாகிடும், அவங்க எப்போவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க கீரையை. நீங்கள் ரெகுலராக இதை பயன்படுத்துங்க. ஓகே, இப்போ ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அரைக்க போகிறோம். இந்த கீரையை வந்து நம்ம நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு தாளிச்சாதான் பிடிக்கும்னா கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வச்சு தாளிச்சிட்டு இந்த மாதிரி சட்னியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது இட்லி, தோசை, தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ, சீ யூ இன் அதர் வீடியோஸ்.